ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 7 காட்சிக்கிண வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து வெண்ணிலா கிட்டே வந்து அன்பு மாமா லைனில் இருக்கிறாரு, ஃபோன் பேசணும்னு சொல்கிறாருன்னொன்னே. அப்புறமா சூரியகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சொன்னேன்ல இவங்க எங்கள் மாமா பொண்ணு ப்ரோ, அவர் எங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட ஃபோனை கொடுத்தோடனே வெண்ணிலா வந்து சூர்யா சார் இந்த நிலைமையில் விட்டுட்டு நான் எப்படிப்பா வர்றது, ஹாஸ்பிட்டல் வரைக்கினாலும் சும் கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. நான் உங்கள் அப்பா என்ன சொல்கிறேன்னா, நீ இப்போ ஒழுங்காக இங்கே வரட்டி நான் உயிரோடே பார்க்க முடியாது, நான் நீ வர்றதுக்குள்ளே நான் தூக்கில் தூங்கிடுவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டி வர சொல்கிறாரு. அப்புறமா வெண்ணிலா மனசே இல்லாமல் சூர்யாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஜீப் வரைக்கும் போகிறாங்க. அங்கே நின்று சூர்யா எந்திக்க பார்க்குறாரு, அவரால் எந்திக்கவே முடியல. வெண்ணிலாவுக்கு ஜீப்பில் ஏற மனசே இல்லாமல் ஏறி அங்கேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அன்பு கொண்டு வந்து விட்டவுடனே அவங்க அம்மா வந்து வெண்ணிலா ஓடி வந்து, நல்ல வேலை அந்த கருப்பசாமி புண்ணியத்தில் நீ வந்து சேர்ந்துட்ட அப்படின்னோடனே அன்பு பின்னாடி இந்த என்ன நினைக்கிறாருன்னா, பெட்ரோலில் ஏன் ஓன் பெட்ரோலில் போய் சொந்த காசில் பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன், எனக்கு கிரெடிட்டை தராமல் அவருக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அப்புறமா வெண்ணிலா வந்து அவங்க அப்பா கிட்டே எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து அன்புவை தனியாக கூப்பிட்டு, நாளைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் பேசுகிறேன், இப்போ உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னோடனே. இப்போ அவர் உள்ளே போனோடனே அன்பு என்ன நினைக்கிறாரு, என்கிட்டே சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களா, இதுக்காக தானே இவ்வளோ தூரம் நான் அவ்வளோ அங்கே வர போய் என் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணினதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பி போகிறாரு வெண்ணிலா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மா வந்து வெண்ணிலா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மீனாட்சி மேடம் எங்களை ரொம்ப பேசிட்டாங்க, உங்கள் அப்பா உன்னை என்ன சொல்லி இங்கே வர சொன்னார்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நீ கோமா வந்து பார்த்தாலே தெரியுது, அவர் உன்ட்ட நல்லா திட்டிருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா வரதன் வந்து மீனாட்சி பேசினது எல்லாத்தையும் வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ வெண்ணிலா பாவும் எந்த முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் தண்ணீர் பிணிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து அந்த பையன் வேணான்னு எடுத்து முடிவு பண்ணலை, அதோடயே நிப்பாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே சூர்யாவோட வீட்டில் சூர்யாக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சி வேற மகாதேவனையும் சாரதாவையும் மாற்றி மாற்றி திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக சூர்யா வந்துடுறாரு. சூர்யா வந்தோடனே மீனாட்சி ஓடி போய் இது பண்ணாங்க. சூர்யா வந்து கண்ணாலேயே சாரதா கிட்டே பேசுகிறாரு, சாரதா சார் நல்லா இருக்கியா அப்படிங்க மாதிரி கண்ணாலே ரெண்டு பேருமா பேசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனாட்சி சமகாண்டாகிறாங்க. அப்புறமா சூர்யா வந்து உட்காந்தோடனே மகாதேவனை திட்டிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி பையனை போய் கூப்பிடாமல் இங்கே பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு தெரிஞ்சாரு வச்சார் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மகாதேவன் கோபத்தில் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா சாரதா வந்து அவன் நேருக்கு நேர் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. சூர்யாவும் கண்ணை கட்டுறாரு, நீங்கள் போங்க அப்படின்னு. அப்போ இவங்க போயிடுறாங்க. அப்புறம் சூர்யா ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. இப்போ சிவானியோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ மீனாட்சி அவங்க மூணு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.